இப்போ நான் எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா அணைக்கரைன்னு ஒரு ஏரியாவில் இருக்கேன். இந்த அணைக்கரை எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கும்பகோணத்துலேருந்து ஒரு 27 கிலோமீட்டர். நீங்கள் ஏன் அணைக்கரைக்கு வந்தேன்னு கேட்டிங்கன்னா அருமையான மீன் சாப்பாடு சாப்பிடலான்னு வந்திருக்கேன். அந்த கடை பேர் டேப் தங்கராசு உணவகம். இந்த டேப் தங்கராசு உணவகம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அணைக்கரை பக்கத்தில் வடவார் தலைப்பு அங்கே தாங்க இருக்குது இந்த உணவகம். இந்த டேப் தங்கராசு உணவகத்தில் ஃபேமஸ்ஸு இங்கே மீன் சாப்பாடு. அதை கேள்விப்பட்டு தான் நாங்களும் வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் சாப்பிட்டுட்டு நான் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நேம் சார்? என் பேர் தங்கராசு. தங்கராசு, சரிங்க சார். இப்போ இந்த ஹோட்டல் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க சார்? இது 1950 ஆரம்பிச்சிது. சரி சார். டேப் தங்கராசில் எங்கள் தாத்தா தான் இதை ஆரம்பித்தாங்க. சரி. இப்போ நம்ம ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் தான் உங்களுக்கு ஸ்பெஷலு. அணைக்கரங்கிறதுனால எல்லாமே மீன் தான் உங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் உங்களுக்கு மீன் குழம்பு சாப்பிட்றவங்க மேக்ஸிமம் நம்ம கடைக்கு வந்து விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. அது மாதிரி சென்னையிலேருந்து உங்களுக்கு புறப்படுறவங்க ஒரு 3-4 ஹவர்ஸில் வந்து சாப்பிட்லாங்கிற மாதிரி நம்ம கடையை. அப்புறம் சென்னையிலேருந்து கூட இங்கே வருவாங்க. வருவாங்க. அது மாதிரி கும்பகோணத்தில் இருந்தாலும் கும்பகோணத்தில் வரவங்க. மற்றபடி நம்ம லோக்கலில் எந்த ஒரு 20-30 கிலோமீட்டரில் எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் நம்ம கடையில் வந்து தான் சாப்பாடு போகும். அப்படி இல்லை முன்கூட்டியே வேறு ஏதாவது ஸ்பெஷலாக வேணும் எங்களுக்கு எனக்கு ஏதாவது இந்த அந்த மாதிரி ஐட்டம்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எங்களோட ஃபோன் நம்பர் தொடர்பு கொண்டு சொன்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் பண்ணி நாங்கள் சாப்பாடு செஞ்சு கொடுப்போம். சரி. சிக்கன் மட்டன் போடுறது இல்லை சார். எல்லா ஏரியாவிலும் சிக்கன் மட்டன் கிடைக்காது. அதனால சிக்கன் மட்டன் சாப்பிடுவோம். கண்டிப்பாக வரமாட்டாங்க. இங்கே வரவங்க யாரும் சிக்கன் மட்டன் கேட்கவும் மாட்டாங்க. ஒன்லி மீன் தான். நாங்கள் உங்களுக்கு இங்கே அணைக்கரையில் வந்து மீன் ஸ்பெஷலுங்கிறதுனால உங்களுக்கு இங்கே நாங்கள் கொள்ளிடத்தில் முதல் மாதிரி இப்போ மீன் கிடைக்கிறது இல்லை. மீன் கிடைக்கிற சீசனில் மட்டும் உங்களுக்கு ஆற்று மீன் வாங்கி யூஸ் பண்ணிக்குவோம். மற்ற நாளில் வளர்ப்பு மீன் கடல் மீன் வாங்கிக்குவோம். வாங்கி ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி காலையில் நமக்கு வந்து டிஃபன் கிடையாது. மதியம் லஞ்சு மட்டும்தான். நைட்டு டின்னரும் கிடையாது. காலையில் 11 மணிக்கு கடை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஈவினிங் ஒரு 4 மணிக்கெலாம் வெளுத்து கட்ட போறோம். இப்போ நம்ம டேப் தங்கராசு உணவகத்தில் உள்ளே வந்து உட்காந்தாங்க. இங்கே ஹைலைட்டு மீன் சாப்பாடு தான். மீன் சாப்பாடுன்னும் போது அந்த இலையை போட்டோம். மீன் என்னென்ன இருக்குதுன்னு கேட்டோம். இது வந்து ஆக்சுவலாக கெண்டை மீன். இது வந்து சரி இது இது ராட். இப்போ என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபிஷ்ஷை சாப்பிடணும். நான் சாப்பிட்ணேன். இவர் வந்து யாருனாக்கா நம்ம நண்பர்தாங்க. இவர் சொல்லி தாங்க நாங்கள் இந்த ஹோட்டலுக்கே வந்திருக்கோம். ஏன்னா இவர் ரெகுலர் கஸ்டமர் தான் சொன்னார். ஆயில்லாம் எதுவுமே இல்லைங்க பார்த்தீங்களா. இப்போ மீனை பண்ணுங்க ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே ஆயில் நேரத்துக்கு பாருங்கள். ஆயிலே இல்லை. என்ன இருக்கு நல்லா இருக்கு. அதுதான் கூப்பிட்டீங்க. சூப்பர் சூப்பராக இருக்குண்ணா. அதுவும் மீனும் செம்மையாக இருக்குது. குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குண்ணா. ராட்டு ராட்டு வந்து கட்டில் கிரேவி மாதிரி இருக்குது. புரட்டி குடிச்சோம். மீன் மண்டையும் இருக்குது பார்த்தீங்களா அப்படி இருக்குது. ஆனால் நான் வந்து மீன் மண்டை சாப்பிட்லாங்க. மீன் மண்டை தாங்க டேஸ்ட்டு டேஸ்ட்டு கரெக்டுண்ணா. நீங்கள் சொல்லலாம் கரெக்டு. எனக்கு அது மீன் மண்டை கொஞ்சம் கலர்ச்சி. மீன் குழம்பு ஏன்னா இங்கே ஃபிஷ் தான் ஹைலைட்டு. அதுக்கெல்லாம் இங்கே வேலையே இல்லை. மீன் குழம்பு ஒரு துவையல் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து மீன் குழம்புக்கும் எது சாப்பிடலாமா ரசத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த மீன் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்தேன். பார்த்தீங்கன்னா இதில் மிக்ஸ்
ட்ரெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா புதினா மல்லி கருவேப்பிலை இஞ்சி பூண்டு அஞ்சு சேர்த்து கொஞ்சோடு சால்ட் சேர்த்துக்கலாம் புளியும் சேர்த்துக்கலாம் அருமையாக செம்மையாக இருக்குங்கண்ணா அது காம்பினேஷனா அடுத்து ராட்டுக்கு வந்தாச்சு ரசத்துக்கு வந்துட்டான் அதாவது ஒரே தரம் 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 அது இந்த ஹோட்டலோட தாரக மந்திரமா இருக்கு எங்களை கூட்டு வந்த அண்ணனுக்கு நன்றிண்ணா கொஞ்சோன்னு தொட்டுக அதான் அந்த கருவேப்பில இஞ்சி பூண்டு புளி போட்டு இந்த புதினாலாம் அதை போட்டுருக்காங்க அது வந்து டேஸ்ட் செம்மையாக இருக்கும் இதோட ஸ்மெல் அப்படியே மாற்றுது இந்த அணக்கரை பக்கம் வந்தீங்கன்னா இந்த டேப் தங்கராசு உணவகத்தை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்கன்னா சாப்பாடு வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பை பார்த்தீங்கன்னா டேப் தங்கராசு உணவகத்தில் பில்லு வந்துருச்சு சாப்பாடு மூணு சாப்பாடு 225 ரூபா மீன் வறுவல் 2 பீஸு 120 ரூபா இறால் வறுவல் 1 80 ரூபா குழம்பு மீன் 3 180 ரூபா மீன் தலை 1 70 ரூபா மொத்தம் டோட்டல் அமௌண்ட்டு 675 ரூபா இது வந்து மூணு பேர்த்து சேர்த்துங்க